டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஃபினான்ஷியல் இயர் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் 1லேருந்து அடுத்து மார்ச் 31 வரைக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் பிளானிங்க்கு, நம்ம பிஸ்னஸ் க்ரோத்துக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 டிப் எங்கள் டீம்லேருந்து இன்றைக்கி உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பிஸ்னஸ் பர்சனுக்கும் இந்த 12 டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான மொதல் டிப், காசு பணம் துட்டு மணி மணின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மணியை விட இந்த மணி வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியை தீட்டணும், ஓகேவா? அதே போலதான் நம்ம பர்சனல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, நம்மளோட ஒரு பிசினஸ் ரிலேட்டட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு நாம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டூ டூ லிஸ்ட் எடுத்து வைக்கணும், ஓகேவா? வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிஸ்னஸ்னாலே அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நீங்கள் சிஆர்எம்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டேலியில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸலில் யூஸ் பண்ணாலும் சரி, 1 ரூபா உள்ள வந்தாலும் வெளியே போனாலும் சம்திங் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எந்த இதுனாலும் ஓகே தான், அப்படி பண்ணாதான் பிஸ்னஸ் வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு உங்களுக்கான 4th டிப் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபைவர்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டம். அந்த ஃபைவர்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, செய்தி, செய்தா, செய்சோ, செய்கெட்சு, சிக்ஸுகே. இதை வந்து எதுக்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்சியான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும், ஒரு குவாலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா அந்த ஃபைவர்ஸ் உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இதனால கண்டிப்பா உங்களால ஒரு கன்சிஸ்டன்டான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். தேங்க்யூ. உங்களுக்கான டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் மேன் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்ம மந்த்லி பிளானர் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ டே டே என்ன ஒர்க் நடக்க போதா அப்படின்னு நம்ம ஈஸியாக பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, April 14 வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ அந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன போஸ்ட் என்ன அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் மந்த்லி பிளான் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. டிப் நம்பர் 6, பி கிரியேட்டிவ். நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மள மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பர்சன்ட்டு நம்ம தனித்துவமாக தெரியறதுக்கும் நம்ம பிஸ்னஸ் எப்போவுமே க்ரியேட்டிவாக அங்கே கொண்டு போகணும். ஸோ நீங்கள் எப்போவுமே க்ரியேட்டிவான ஐடியாஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பிஸ்னஸை ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே க்ரியேட்டிவாக இருங்க, பி க்ரியேட்டிவாக இருந்தீங்கன்னா பி சக்ஸஸ்ஃபுல். டிப் நம்பர் 7, உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஒர்க்கை வந்து ஒரு பர்சனுக்கு அலோகேட் பண்ண மட்டும் போதாது, அது வந்து நடக்குதா இல்லையான்னு அப்பப்போ ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். டிப் நம்பர் 8, டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட், ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், பட் நம்ம எல்லாரும் ஓடுற ஒரு வே, தேடுற ஒரு வே என்னவா இருக்கு அப்படின்னா, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், நான் பண்ற விஷயம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு, ஓகேவா? ஸோ அந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வேட தேடுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நம்மளோட பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, ஓகேவா? ஸோ நம்மளோட பெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த பெஸ்ட்டை கொடுங்க, சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். உங்களுக்குன்னு இருக்கிற ஒர்க்கிங் டேல ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நீங்க லேர்னிங்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லேர்னிங் அப்படிங்கிறது புக்கு மட்டும் கிடையாது, யூடியூப் சேனல்ல பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கவங்கள்ட்ட போய் நீங்க கேட்கலாம். ஸோ லேர்னிங் எப்பயும் தான் இயர்னிங்க்கு வந்து ஒரு முக்கிய வழி. ஸோ டு லேர்ன் டு இயர்ன். டிப் நம்பர் 10, மீட்டிங். பிஸ்னஸ்ல டே டு டே 5 மினிட்ஸ் மீட்டிங்கோ, வீக்லி 1/2 hour மீட்டிங்கோ, மந்த்லி 1 hour மீட்டிங்கோ நீங்க வைக்கிறது மூலமா உங்க பிஸ்னஸை க்ரோத் பண்ண முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்றது மூலமா உங்க கொலீக்ஸோட இனோவேட்டிவ் ஐடியாஸும் அவங்களோட சஜஷனும் கேட்டு நம்ம பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். டிப் நம்பர் 11, டீம் ஒர்க். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிசினஸ் எவ்வளவு குவாடினேட்டரா கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்க முழு எம்ப்ளாய்க்கு வந்து முழு ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி அவங்களுடைய ஒர்க்குக்கு அவங்க தான் கேப்டன், நீங்க ஃப்ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் வந்து டீம் ஒர்க்கா கொண்டு போகலாம். டிப் நம்பர் 12, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு பார்த்துருக்கோம், என்ன ஒரு பார்க்கல, அதை வேர்டுலேயோ இல்லை கூகுள் டாக்குமெண்ட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எந்த ஒரு பார்த்துருக்கீங்க அதை நோட் பண்ணிட்டு தனியாக எந்த ஒரு பார்க்கலையும் நோட் பண்ணிங்கன்னா மறுநாள் என்ன ஒரு பார்க்கலையோ அந்த ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். எங்கள் டீம் சொன்ன 12 டிப்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதே நாங்கள் சொல்லணும் அப்படின்னா, ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒன்று தான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் ப்ரீச் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கோலை எவால்வ் பண்ணி நீங்களும் இது ஒரு நாள் ப்ரீச் பண்ணுவீங்க, ஓகே? ப்ராக்டிஸ். சாதனையாளர்களுடைய புத்தகத்தை படிக்கணுமா, இல்லை சாதனை புத்தகங்களில் வரிகளாக இடம்பெறணுமா?
உங்களுக்கு எது விருப்பம் தெரிஞ்சுக்கோங்க. எங்க டீம் சொன்ன 12 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.